பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கூட்டு வீரசிங்கம் சார், ஒரு பேட் நியூஸ் சார். என்னாச்சு சார்? அந்த ராஜபாண்டி நந்தினியை கற்பழிச்சு ஏமாத்துனதால அந்த பொண்ணு வாழ்க்கையை வருது போய் விஷம் குடிச்சிட்டா சார். என்ன சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்தப்பதான் வழியில உங்களை பார்த்தேன் சார். சரி, இப்ப நந்தினி எப்படி இருக்காங்க சார்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீரியஸா தான் தெரியுது சார். நீங்க உடனே ஹாஸ்பிடல் கிளம்ப வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சரி, நான் இதை உடனே வரேன். ஓகே சார். இனி உங்க அடாவடி தானாலும் எங்க பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க, நான் தலைவர் புருஷன், அப்புறம் நான் அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல உங்களை மாத்திடுவேன். நீ எந்த வேகத்துல இப்ப வெளியில போக போறியோ அதே வேகத்துல மறுபடியும் உள்ள வருவேன். நீ போய் உன் சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை தர தரன்னு இழுத்துட்டு வந்து உள்ள தள்ளல தள்ளுவேன். நாம போட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கல. நந்தினி விஷத்தை குடிச்சதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடி ராஜபாண்டிய தூக்கி உள்ள வச்சு நொங்கெடுக்க வேண்டியதுதான். வந்து வண்டி எடுங்கயா. என்ன பண்ணலாம்? முதல்ல உங்களுக்கு டியூப் போட்டு வாமிட் எடுக்க வேணும். ஐயோ, டியூப் சேர்க்க போறீங்களா? ஆமா, நீங்க குடிச்ச விஷத்தை வெளியில எடுக்க வேண்டாமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் படுங்க சிஸ்டர், படுங்க ப்ளீஸ், படுங்கம்மா சிஸ்டர், படுங்க அம்மா. அதே வந்து டாக்டர், என்ன விட்டுருங்க விட்டுருங்க விடுங்க. என்ன லோகநாகியம்மா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா? ட்ரீட்மெண்டா? அந்த கொடுமையை நீயே பாரு. டியூப் எடுத்து போடு டாக்டர். அம்மா, ஐயோ, கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்குங்க. பாய்சன் உடம்புல பரவறதுக்கு முன்னாடி அதை வெளியில எடுத்தாகணும். நீங்க உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? நான் உயிரோட தான் இருக்கணும். அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க சிஸ்டர், அந்த டியூப் இன்செர்ட் பண்ணுங்க. ஐயோ, ஆ வெட்றங்க. ஆமா, சீக்கிரம். ஓகே டாக்டர், சீக்கிரம் இன்செர்ட் பண்ணுங்க. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருமா, வாய தர. ஐயோ, டாக்டர் நல்லாதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேங்கிற பேர்ல என் பொண்ண கொன்னாலும் கொல்லிடுவாங்க போல இருக்கு. என் பொண்ணு வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட்டதே இல்ல வெற்றி. என்கிட்ட சொல்லாம அவளுக்கு விஷத்தை கொடுத்து இப்படி கதிக்கு அவளை ஆளாக்கிட்டு என்ன லோகநாகியம்மா, நீங்க பாட்டுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க.
இப்ப இங்க நந்தினி அனுபவிக்கிற வலியும் வேதனையும் விட 1000 மடங்கு அதிகமா ராஜபாணிக்கு கிடைக்க போகுது. நந்தினி இப்ப இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் ராஜபாண்டிய நந்தினி கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். அது நடக்கணும்னா இது நடந்துதான் ஆகணும். நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்கல்ல, வலி இல்லாம நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியாது. உங்க பொண்ணு ராஜபாண்டிக்கு பொண்டாட்டி ஆகணும்னா இந்த வலி அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ சொல்றத என்னால ஒத்துக்க முடியுது, ஆனா என் பொண்ணு படுற கஷ்டத்தை என்னால ஏத்துக்க முடியல வெற்றி. லோகநாகியம்மா, நீங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு ஏதாவது பேசி என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. அந்த போலீஸ் வேற அங்கேயே உட்காந்து நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இது புத்திசாலித்தனமா நடக்க வேண்டிய நேரம். உணர்ச்சி வசப்பட்டு சொதப்பிடாதீங்க. இன்ஸ்பெக்டர் வர நேரம், அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது உளறிடாதீங்க. இங்க பாருங்க, லைஃப்ல நமக்கு சான்ஸ் எப்போவாவது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறத சரியா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, கவனமா யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Yes. அவங்க குடிச்ச விஷயத்தை எல்லாம் எடுத்தாச்சு. Now she is out of danger. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்கள பார்க்கலாம். ஓகேவா? இத போய் சாமி ரூம்ல வச்சிட்டு வா. இனிமேல் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். எதை நினைச்சும் கவலைப்படாத. செல்லா, என் மர்மவளை யாருன்னு நினைச்சா? இந்த ஊரோடைய பஞ்சாயத்து போர்டுடைய தலைவர். இனிமே அதுக்கும் கவலை கிடையாது, நமக்கும் கவலை கிடையாது. எப்போ பதவியும் அதிகாரமும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சோ அப்பவே கவலையும் கஷ்டமும் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. துளசி, அப்பா சொன்ன மாதிரி இனிமே இந்த வீடு கலகலப்பா தான் இருக்க போகுது. இனி இந்த ஊருக்குள்ள நம்ம தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு கெத்தா இருக்கலாம். சரியா மருமவனே? இல்ல மருமவனே, வாச நிறைவேற போறதே இல்ல. ஏ கோம, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு அபசோனமா பேசிட்டு இருக்க? இந்த பார், முதல்ல போய் வாய வாஷ் பேசல. நான் என்னதான் வாய கழுவினாலும்